அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் 1544 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ண ஐடிபிஐ பற்றின ஒரு முக்கியமான ஜாப் ரெக்குயர்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த 1544 வேக்கன்சிஸ்க்கு எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஃபர்தராக என்ன குவாலிஃபிகேஷன், என்ன அப்ளிகேஷன் ஃபீஸ், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும், எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக கிளியராக பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு 17/6/2022. இந்த ஐடிபிஐ பேங்க் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி லிங்க் அப்புறம் அப்ளை அண்ட் லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட அஃபீஷியல் சைட்டான jobcom.in தெளிவாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த பேஜில் இந்த ஐடிபிஐ பேங்க் பற்றின எல்லா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்தும் தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் காப்பி லிங்க் இருக்கும், அப்புறம் அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருப்பா, செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஃபர்தராக இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவை, நாட் ஒன்லி ஃபார் இந்த ஜாப், ஃபர்தராக ஜாப் அப்டேட், ரிசல்ட், அட்மிட் கார்டு இதெல்லாம் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் அலர்ட் இருக்கும், அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தராக வரக்கூடிய அப்டேட்ஸ் ஈவினிங் மேலே அப்டேட் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதான் ஐடிபிஐ பேங்கோட அஃபீஷியல் வெப் பேஜ். ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 3/6/2022 அண்ட் லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு 17/6/2022. பட் இன்னும் லிங்க் ஓப்பன் ஆகலை, 3 ஜூனுக்கு மேலே கண்டிப்பாக அந்த லிங்க் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ மொத்தமாக 2 பதவிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஆன் கான்ட்ராக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஐடிபிஐ பிஜிடிபிஎஃப். ரெண்டுமே என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ் நம்ம உண்டேன்னா தெளிவாக பார்க்கலாம். ஓகே, வேக்கன்சி 1544, பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில 1044 வேக்கன்சிஸ் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏக்கு 500 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், மல்டிபிள் போஸ்ட் ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. கம்யூனியில் ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ரிசர்வேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் கம்யூனியல் ரிசர்வேஷன் எதுவும் வரல அப்படின்னா அன்ட்ரிஸ் ஒன்று அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ரூசியல் டேட் வந்து 3/3/2017. நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட்லாம் ஃபர்தராக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20-25, ஃபார் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 21-28 பிறந்த தேதிகள் காமிச்சிருப்பாங்க. இந்த தேதிக்குள்ளார இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தவரையிலும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் படித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் ப்ரோ, அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, டிகிரியை முடித்தவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வச்சுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஜாபுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம். உங்களோட ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் ஃபர்தராக 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அவங்கள அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எக்ஸிக்யூட்டிவ்க்கான ரோல். ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபார் கன்சல்டன்ட் பேக்கேஜ்லேருந்து 29,000 ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் இயரில் 31,000, அடுத்த இயரில் 35,000 அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் இது என்ன பிஜிடிபிஎஃப் அப்படின்னா, இந்த ஐடிபிஐ பேங்க் வந்து மணிப்பால் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட், அப்புறம் நிட்டி எஜுகேஷன் இன்டர்நேஷனல் ப்ரைவேட் லிமிடெட், இவங்க ரெண்டு பேர் கூட ஒரு கொலாபரேஷன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களை ஹையர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் படிக்க வைப்பாங்க. அது என்ன கோர்ஸ் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃப்ரீலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரோக்ராம் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 350,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்போம் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கும் மிக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்க முடியும். இந்த அடிஷனாக பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிபிஎஃப்கான ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேட் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது இதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்லேயே உங்களை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் படிக்கும் போதே வந்து இன்டர்ன்ஷிப் அப்புறம் டூரிங் ட்ரைனிங் பீரியடான சேலரி கொடுத்துருவாங்க, ஸ்டைஃபன் கொடுத்துருவாங்க, எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 36,000 பர் மந்த் இருக்கும், ப்ளஸ் இன் அடிஷனாக அலோவன்ஸ் ஆல்சோ கண்டிப்பாக இருக்கும். இது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான சேலரிஸ்கள் எல்லாமே. ஓகே, இது ரெண்டில் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டிப்பாகட்டான எக்ஸாம் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டி, ஆப்டி, ஜென்ரல், எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ் இதெல்லாம் சிலபஸ் காமிச்சிருப்பாங்க. சிலபஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்கும். எக்ஸாம் ஆல்சோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். பெனால்ட்டி மார்க் 0.25 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பாக எழுதும் கேள்விகளுக்கு கண்டிப்பாக மார்க்கு குறைக்கப்படும். ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஃபார் எஸ்சிஎஸ்டி பெண்ணர்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸும் ஓபிசி நான் கிரிமினல் இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸாம் போர்ட்டலை ஐபிபிஎஸ் தரப்பில் தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிபிஎஸ்க்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களோ அதே ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க, நான் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. ஃபார் எஸ்சிஎஸ்டி பெண்ணர் ஃபிஸ்கலி விகெட் பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜாக நீங்கள் 200 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலையாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது
நெக்ஸ்ட் நீங்கள் அதர் கேண்டிடேட்ஸ் இப்போ எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஃபிஸிக்கலி வீக்கு இவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆன்லைன் மோட் தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்தராக எக்ஸாம் சிட்டிஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கும் ஐபிபிஎஸ் தரப்பில் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம் சென்டர்ஸ் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கப்போட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா அதுக்கான அனெக்சஸ் காமிச்சிருப்பாங்க, இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா புரிய வரும். ஜாப் லொக்கேஷன் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் இருக்கலாம். பட் உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பார்த்துட்டு உங்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், இது எக்ஸாம் சென்டர்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பேங்கிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடிபிஐ பேங்க் நீங்கள் ட்ரை பண்ணி படிக்கலாம். ஃபர்தராக இதை பற்றின டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.